எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் அறிமுகத்தை இன்று நாம் கேட்போம் முதலில் எரேமியாவின் நாட்களில் ஏற்பட்ட அரசியல் மற்றும் சமூக நிலைமை பற்றிய ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு தருகிறேன் சாலமோன் ராஜாவின் மரணத்திற்கு பிறகு இஸ்ரேல் தேசம் இரண்டாக பிரிந்தது ஒன்று ராஜாக்கள் பனிரெண்டாம் அதிகாரம் இவ்வரைபடத்தில் நீல நிறத்தில் காட்டப்பட்டிருக்கிற பத்து வடக்கு கோத்திரத்தார் சிவப்பு நிறத்தில் காட்டப்பட்ட யூதா மற்றும் பெனிமீன் ஆகிய இரண்டு தெற்கு கோத்திரத்தாருக்கு எதிராக எழுந்தனர் பத்து வடக்கு கோத்திரத்தார் கொண்ட வடக்கு ராஜ்யம் இஸ்ரவேல் தேசம் என்று கூறப்பட்டது இவர்கள் ஏரோபியாமை தங்கள் ராஜாவாகவும் சமாரியா நகரத்தை தங்கள் தலைநகராகவும் நிறுவினர் அதே நேரத்தில் தெற்கில் இரண்டு கோத்திரங்களைக் கொண்ட தென் ராஜ்யம் யூதா தேசம் என்று அழைக்கப்பட்டது அவர்கள் சாலமோனின் மகன் ரெஹோபயாமுக்கு விசுவாசமாக இருந்து அவனை தங்கள் ராஜாவாக ஏற்று எருசலேமை தங்கள் தலைநகராக நிறுவினார்கள் இப்படியாக இஸ்ரவேல் தேசமும் யூதா தேசமும் ஆரம்பத்திலிருந்தே ஒருவருக்கொருவர் விரோதமாக இருந்தனர் கிமு ஏழாம் நூற்றாண்டின் போது அசீரியா எகிப்து மற்றும் பாபிலோன் சாம்ராஜ்யங்கள் மத்திய கிழக்கில் அரசியல் கட்டுப்பாட்டை பெற விரும்பின கிமு எழுநூற்று இருபத்தி ஒன்றில் அசீரியர்கள் வடக்கு ராஜ்யமாகிய இஸ்ரவேல் தேசத்தின் பத்து கோத்திரதாரை தோற்கடித்தனர் கிமு அறுநூற்றி ஐந்தில் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமை தாக்கி பத்தாயிரம் திறமையான யூதர்களை கொண்டு சென்றார் அந்த சமயத்தில் சிறைப்பட்டு போன யூதர்களிடம் கர்த்தரின் வார்த்தையை கொண்டு வருவதே எரேமியாவின் இருந்தது அதிகாரம் இருபத்தி ஒன்பது மேலும் எரேமியா யூதாவில் மீதமுள்ள குடிமக்களிடம் கர்த்தரின் வார்த்தையை பேசினார் இருப்பினும் அவர்கள் தொடர்ந்து கர்த்தரன் செய்தியை மறுத்து வந்தனர் கிமு ஐநூற்று எண்பத்தி ஆறில் பாபிலோனியர்கள் திரும்பி வந்து எருசலேம் தேவாலயத்தின் சுவர்களில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு அழித்துவிட்டு மீதமுள்ள திறமையுள்ள மக்களை யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு நாடு கடத்தினர் இருப்பினும் எரேமியாவை அழிக்கப்பட்ட நகரத்தில் கர்த்தர் வைத்திருந்தார் இப்பொழுது பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் கெதலியாவை யூதாவின் மேல் அதிகாரியாக வைத்தான் இரண்டு ராஜாக்கள் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் இந்த புதிய ஆட்சியாளரை ஊக்குவிப்பதற்கும் அழிவின் மத்தியில் அவர்கள் எப்படி முன்னேற வேண்டும் என்பதையும் யூதாவின் மக்களுக்கு வெளிப்படுத்துவது எரேமியாவின் பங்காயிருந்தது ஆயினும் யூதாவில் மீதியானவர்கள் கர்த்தரின் செய்தியை கேட்க மறுத்துவிட்டார்கள் எகிப்துடனான ஒரு துரதிர்ஷ்டவசமான இராணுவ கூட்டணியில் அவர்கள் நம்பிக்கை வைத்தனர் இக்கூட்டணி பாபிலோனியர்களால் விரைவில் தோற்கடிக்கப்பட்டது கிமு ஐநூற்று எண்பத்தி ஆறில் யூதா முற்றிலும் சிறைப்பிடிக்கப்பட்டது இப்படியாக யூதாவின் சுதந்திர ராஜ்யம் முற்றிலும் அழிக்கப்பட்டது எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் வேதாகமத்தின் மிக நீளமான புத்தகம் ஐம்பத்தி இரண்டு அதிகாரங்களையும் ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி நான்கு வசனங்களையும் கொண்டுள்ளது வேதாகமத்தில் உள்ள வேறு எந்த புத்தகத்தையும் விட அதிகமான சொற்கள் இதில் உள்ளன தெற்கு ராஜ்யமாகிய யூதாவிடம் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எச்சரிக்கைகள் மற்றும் போதனைகள் இப்புத்தகத்தில் உள்ளன எரிமியாவின் புத்தகம் ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் மற்றும் ஒரு கதை வரலாறு ஆகும் இப்புத்தகம் கால வரிசைப்படி வரிசைப்படுத்தப்படவில்லை இதன் தற்போதைய வடிவத்தில் எரேமியாவின் புத்தகம் தலைப்பால் பகுதி செய்யப்பட்டுள்ளது கர்த்தரன் செய்தியை அவருடைய மக்களுக்கு தெரிவிக்க எரேமியா நிறைய படங்களையும் உருவகங்களையும் பயன்படுத்தியுள்ளார் புத்தக கண்ணோட்டம் எரேமியா புத்தகம் கிமு அறுநூற்றி முப்பது முதல் ஐநூற்றி எண்பது வரை உள்ள காலகட்டத்தில் எழுதப்பட்டது இந்த புத்தகத்தின் பெரும் பகுதி எரேமியா தீர்க்கதரிசியால் எழுதப்பட்டது ஆனால் அவர் தனது வார்த்தைகளை அவர் கட்டளையிட்டபடி பதிவு செய்ய பாருக்கு போன்ற எழுத்தாளர்களை பயன்படுத்தினார் எரேமியா முப்பத்தி ஆறு நான்கு எரேமியா தனது ஊழியத்தை கிமு அறுநூற்றி இருபத்தி ஆறில் யோசியா என்கிற யூதாவுடைய ராஜாவின் நாட்களில் அவன் அரசாண்ட பதிமூன்றாம் வருஷம் தொடங்கி கிமு ஐநூற்றி எண்பத்தி ஆறில் எருசுலிம் ஊரார் சிறைப்பட்டு போகும் வரைக்கும் நிறைவேற்றினார் எரேமியா ஒன்று ஒன்று முதல் மூன்று எரேமியாவின் நாற்பது ஆண்டு தீர்க்கதரிசன நாட்களில் அவர் மூன்று முக்கிய காலங்களில் வாழ்ந்தார் ஒன்று அசீரியா பிரதான சக்தியாக இருந்தபோது இரண்டு பாபிலோன் பிரதான சக்தியாக இருந்தபோது மூன்று யூதேயா எகிப்துக்கு சிறைப்பிடிக்கப்பட்ட அவருடைய ஊழியம் செப்பெனியா ஆபஹூக் தானியேல் எசைக்கியல் மற்றும் உரியா போன்ற பிற தீர்க்கதரிசிகளின் ஊழியத்துடன் ஒன்றிணைந்தது எரேமியா இருபத்தி ஆறு இருபது முதல் இருபத்தி நான்கு வரை புத்தகத்தின் நோக்கம் யூதா எதிர்கொள்ளவிருக்கும் அழிவைப் பற்றி அவர்களுக்கு எச்சரிப்பதும் அவர்கள் திரும்பி வந்து கர்த்தருக்கு கீழ்ப்படியும்படி யூதாவை வற்புறுத்துவதும் இப்புத்தகத்தின் நோக்கம் மேலும் தேசம் மனம் திரும்பாவிட்டால் அழிவை எதிர்கொள்ளும் என்ற எச்சரிக்கையை பற்றியும் இது கூறுகிறது எரேமியா யார் எரேமியா ஒரு ஆசாரியனின் மகனும் இல்கியாவின் ஆசாரிய குடும்ப உறுப்பினரும் ஆவார் யூதா ராஜ்யத்தைச் சேர்ந்த பென்னியமின் தேசத்தில் அவரது சொந்த ஊர் ஆனதோத் இருந்தது இந்த யூதா தேசத்து தீர்க்கதரிசி சாலமோன் ராஜாவின் காலத்தில் ஆனதோத்துக்கு அனுப்பப்பட்ட அபியத்தாரின் வழி தோன்றியவராக இருந்திருக்கலாம் ஒன்று ராஜாக்கள் இரண்டு இருபத்தி ஆறு ஆசாரியர்களுக்கு அந்த நாட்களில் நம்பகமான நிலையான மற்றும் நல்ல ஊதிய வேலைகள் இருந்தன அவர்கள் சமுதாயத்தின் மேலதிகாரத்தை சேர்ந்தவர்கள் எனவே எரேமியா மிகவும் உன்னதமான மற்றும் மிகவும் மரியாதைக்குரிய பின்னணியில் இருந்து வந்தவர் கர்த்தரின் தலையீடு இல்லாவிட்டால் எரேமியா ஒன்று நான்கு முதல் பத்து எரேமியா ஒரு ஆசாரியனின் மகனாக தன் தந்தையைப் போலவே ஆசாரிய வாழ்க்கையில் தொடர்ந்திருப்பார் எரேமியா என்ற பெயரின் அர்த்தம் கர்த்தர் உயர்த்துகிறார் என்பதாகும் இஸ்ரவேல் வரலாற்றின் சில கடினமான காலங்களில் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்க எரேமியா உண்மையுள்ளவராயிருந்தார் எரேமியா கூறிய கர்த்தருடைய வார்த்தைகள் அக்காலத்தில் உள்ள யூத மக்களோடு நேரடியாக தொடர்புடையதாயிருந்தது ஆனால் மக்கள் அவருக்கு செவிசாய்க்கவில்லை எரைமியா அழுகையின் தீர்க்கதரிசி என்று ஏன் அறியப்படுகிறார் எரைமியா ஒன்பது ஒன்றில் அவர் கூறுகிறார் ஆ என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும் அப்பொழுது என் ஜனமாகிய குமாரதி கொலையுண்ண கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன் என்கிறார் எரைமியா ஏன் அழ வேண்டும் காரணம் ஒன்று எரைமியா தனது யூதா தேசத்தை நேசித்தார் ஆயினும் மனாசி ராஜாவின் நீண்ட மற்றும் தீய ஆட்சியால் யூதா முற்றிலும் சிதைந்துவிட்டது யூதாவிலிருந்து வந்த இந்த மக்களின் பொல்லாத நடத்தை காரணமாக அவர்களை தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் தம்முடைய மக்களுக்கு எதிராக கர்த்தரின் குற்றச்சாட்டை தன் மக்களிடம் கூறி ஒரு சகாப்தத்தின் முடிவை அறிவிப்பது இறைமையாவுக்கு கொடுக்கப்பட்ட கர்த்தரின் ஆணையாக இருந்தது பல்வேறு காலங்களில் யூதாவின் தலைவர்களின் மத பாசாங்குதனம் மற்றும் பொருளாதார நேர்மையற்ற தன்மையை சவால் செய்யும் பணி அவருக்கு கொடுக்கப்பட்டது எரிமியா எச்சரிக்கையின் குரலாகவும் கடினமான உண்மைகளை மனதில் ஒழிக்கும் காவலராகவும் இருந்தார் எரிமியா தனது சொந்த மக்களை எச்சரிக்க வேண்டியிருந்தபோது அவருக்கு மிகுந்த மனவலி ஏற்பட்டது காரணம் இரண்டு பலரும் அவரை அவமதித்ததால் எரேமியாவுக்கு பல்வேறு தொல்லைகள் இருந்தன எருசலேம் நகரத்தை ஒருது அந்நிய ராஜாவிடம் கர்த்தர் ஒருபோதும் விடமாட்டார் என்று வலியுறுத்திய பொய்யான தீர்க்கதரிசிகளால் எரேமியா கேலி செய்யப்பட்டார் எரிமியாவின் செய்தி என்னவென்றால் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்ட யூதர்கள் உடனடியாக திரும்பி வருவார்கள் என்ற தவறான நம்பிக்கையுடன் செயல்படுவதற்கு பதிலாக அங்குள்ள யூதர்கள் பாபிலோனில் எழுபது ஆண்டுகள் இருப்பார்கள் என்றும் அவர்கள் அத்தேசத்தில் குடியேறவும் வீடுகளை கட்டவும் தோட்டங்களை வளர்க்கவும் தங்கள் குழந்தைகளை திருமணம் செய்து வைக்கவும் பொய்யான தீர்க்கதரிசிகளுக்கு செவி சாயாமலும் இருக்க வேண்டும் என்றும் கூறினார் பாபிலோனுக்கு அடிபணிய வேண்டும் என்ற அவரது செய்தி அவரை பலரின் பார்வையில் ஒரு தேச துரோகி என்று முத்திரை குத்தியது பல சந்தர்ப்பங்களில் எரேமியா மரணத்திற்கு நெருக்கமாக இருந்தார் எரேமியா மூலம் சொல்லப்பட்ட கர்த்தரின் தீர்க்க தரிசனத்தை கர்த்தருடைய ஜனங்கள் புறக்கணித்ததால் எரேமியா எவ்வளவு மனம் வருந்தினார் என்பதைப் பற்றி இந்த புத்தகத்தில் படிப்போம் முடிவில் அவருடைய எச்சரிக்கைகளை புறக்கணித்த யூதாவில் மீதியானவர்கள் கூட சிறை பிடிக்கப்படுகிறார்கள் எரேமியா புத்தகத்தின் கருப்பொருள் கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் அழிவை அனுபவித்த போது அவர்களை கவனிக்க ஜாக்கிரதையா இருந்தது போலவே அவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து உண்மையிலேயே மனம் திரும்பினால் அவர்களை நிலைநிறுத்தவும் இருப்பார் எரேமியா முப்பத்தி ஒன்று இருபத்தி எட்டு சீனாய் மலையில் கர்த்தரின் உடன்படிக்கை இருந்தது அதாவது ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை தவிர வேறு தேவர்களை வணங்கினால் அவர்களின் துரோகமும் கிளர்ச்சியும் தீர்ப்பை தவிர்க்க முடியாததாக ஆக்கும் தீர்ப்பு என்பது எரேமியாவின் எழுத்துக்களில் பரவியுள்ள கருப்பொருளில் ஒன்றாக இருந்தாலும் மனம் திரும்புதல் உண்மையாக இருந்தால் அது தவிர்க்க முடியாத தீர்ப்பை ஒத்தி வைக்கும் என்பதை சுட்டிக்காட்ட எரேமியா கவனமாக இருந்தார் இது எரேமியா புத்தகத்தில் இஸ்ரவேலுடனும் யூதாவுடனும் செய்யப்பட்ட கடவுளின் புதுப்பிக்கப்பட்ட புது உடன்படிக்கையாகும் எரேமியா புத்தகத்தின் பகுதிகள் இப்புத்தகத்தை வாழ்க்கை வரலாறு உரைநடை மற்றும் கவிதை இழைகளாக பிரிக்கலாம் புத்தகத்தின் முக்கிய பகுதிகள் பொதுவாக பின்வருமாறு வரையறுக்கப்படுகின்றன ஒன்று யூதா மற்றும் எருஸ்லேமுக்கு எதிரான தீர்க்க தரிசனங்கள் அதிகாரம் ஒன்று முதல் இருபத்தி ஐந்து வரை இரண்டு எரேமியா பற்றிய செய்திகள் அதிகாரங்கள் இருபத்தி ஆறு முதல் நாற்பத்தி ஐந்து வரை மூன்று புறஜாதிகளுக்கு எதிரான தீர்க்க தரிசனங்கள் அதிகாரங்கள் நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பத்தி ஒன்று வரை நான்கு ஒரு வரலாற்று பின் இணைப்பு அதிகாரம் ஐம்பத்தி இரண்டு ஒன்று முதல் பத்து அதிகாரங்களில் எரேமியா யூதாவின் பாவங்களுக்காக அவர்களை கண்டனம் செய்கிறார் பதினொன்று முதல் இருபத்தி எட்டாம் அதிகாரங்களில் யூதாவின் மீது தீர்க்கப்பட்ட அழிவைப் பற்றி எரேமியா எச்சரிக்கிறார் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி எட்டாம் அதிகாரங்களில் எரேமியா புதிய உடன்படிக்கை பின் கர்த்தர் அவர்களை விடுவித்து அவர்களை மீண்டும் கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையை பற்றியும் கூறுகிறார் முப்பத்தி ஒன்பது முதல் ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரங்களில் யூதா தேசத்தின் வீழ்ச்சியின் நிகழ்வுகள் நிறைவேற்றப்படுகிறது எரேமியா ஜனங்கள் தங்கள் வழிகளை மாற்றுமாறு அவர்களிடம் கெஞ்சுவதற்கு உருவகங்களை பயன்படுத்துவது இப்புத்தகத்தின் சுவாரஸ்யம் இலக்கிய அம்சங்கள் எரைமியா புத்தகத்தில் பல அதிகாரங்கள் உரை நடைகளில் எழுதப்பட்டிருந்தாலும் பெரும்பாலான பிரிவுகள் கவிதை வடிவத்தில் உள்ளன அழகான சொற்றொடர்களை உருவாக்கி எரிமியா நமக்கு ஏராளமான மறக்க முடியாத பத்திகளை வழங்கியுள்ளார் ஒரு சொற்றொடரை மீண்டும் மீண்டும் சொல்வதன் செயல் திறனை மற்றும் கொள்ளை நோயின் பயன்பாடு ஒரு எடுத்துக்காட்டு எரேமியாவின் இலக்கிய பாணியின் ஒரு பகுதியாக ஒத்திசைவு இருந்தது அதாவது அருகில் உள்ள சொற்களின் எழுத்துக்களுக்கு இடையில் ஒலியின் ஒற்றுமை இருக்கிறது எரேமியா நாற்பத்தி எட்டு நாற்பத்தி மூன்று மூவாப் தேசத்தின் குடியானவனே திகிலும் படுகுழியும் கன்னியும் உண்மையில் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் தேசத்தின் குடிகளே நீங்கள் பட்டணங்களை விட்டு போய் கண்மலையில் தங்கி குகையின் வாய் ஓரங்களில் கூடு கட்டுகிற புறாவுக்கு ஒப்பாயிருங்கள் எரேமியா தனது செய்தியை முன்னிலைப்படுத்த அடையாளங்களை பயன்படுத்துகிறார் எடுத்துக்காட்டு கெட்டு ஒன்றுக்கும் உதவாமற் போன ஒரு சணல் கச்சை குயவன் வேலையான ஒரு கலசம் கயிறுகளையும் நுகங்களையும் கழுத்தில் போடுதல் பெரிய கற்களை சூளையின் களி மண்ணிலே புதைத்து வைத்தல் மேலும் கர்த்தரும் கூட தனது செய்தியை எரேமியாவுக்கு தெரிவிக்க காட்சி உதவிகளை பயன்படுத்தினார் குயவனின் மண்பாண்டம் அதிகாரம் பதினெட்டு ஒன்று முதல் பத்து வரை மற்றும் இரண்டு அத்திக் கூடைகள் அதிகாரம் இருபத்தி நான்கு இந்த புத்தகத்தில் உள்ள தனித்துவமான அம்சங்கள் யாவை ஒன்று எரேமியா கர்த்தருடன் நெருங்கிய உறவை கொண்டிருந்தார் எரேமியா பேசிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று புதிய உடன்படிக்கை முதல் உடன்படிக்கையில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களான இஸ்ரவேலரை கவனிப்பதாக வாக்குறுதி அளித்தார் ஏனென்றால் அவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள் அவர்கள் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய இருந்தது ஆனால் கர்த்தருடைய ஜனங்கள் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்படியாததால் புதுப்பிக்கப்பட்ட உடன்படிக்கையை கொடுக்கிறார் அது என்னவென்றால் தம்முடைய ஜனங்கள் தங்கள் பாவங்களை பற்றி மனம் திரும்பி அவருக்கு கீழ்ப்படிந்தால் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களை சொந்தமாக்குவதாக கர்த்தர் உறுதியளித்தார் எரேமியா ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி நான்கு வரை இரண்டு பழைய ஏற்பாட்டில் உள்ள பெரும்பாலான தீர்க்க புத்தகங்கள் தீர்க்க வெளிப்படுத்தப்பட்ட கர்த்தரின் வார்த்தையை மையமாக கொண்டுள்ளன ஆனால் தீர்க்க வாழ்க்கையில் அல்ல எரேமியாவின் புத்தகம் ஒரு விதிவிலக்கு அது எரேமியாவின் தீர்க்க தரிசனங்களை உள்ளடக்கியதோடு மட்டுமல்லாமல் எரேமியா பற்றிய வாழ்க்கை வரலாற்று தகவல்களும் இவ்வளவு எதிர்ப்புகளின் மத்தியில் அவர் ஊழியம் செய்தபோது அவர் சில சமயங்களில் அனுபவித்த உணர்ச்சி மற்றும் மன வேதனையைப் பற்றிய நுண்ணறிவுகளும் இந்த புத்தகத்தில் உள்ளன மூன்று எரேமியா புத்தகம் முன்னறிவிப்பு மற்றும் முன் குறித்தல் கோட்பாட்டை உரையாற்றுகிறது எரேமியா ஒன்று ஐந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் பாடம் ஒன்று மனித குலத்தின் வரம்புகள் சர்வ வலிமையுள்ள கடவுளின் தொடர்ச்சியான வழிகாட்டுதல் இல்லாமல் நாம் சரியான மற்றும் முழுமையான வாழ்க்கையை வாழ முடியாது என்பதை எரேமியா கற்றுக்கொண்டு அதை வலியுறுத்துகிறார் எரேமியா பதினேழு ஐந்து பாடம் இரண்டு கர்த்தரை அறிவதன் முக்கியத்துவம் எரைமியா படைப்பாளராகிய தேவனுடன் நீண்ட காலம் மிக நெருக்கமான உறவை கொண்டிருந்தார் காலப்போக்கில் அவருக்கு பல சோதனைகள் இருந்தபோதிலும் கர்த்தரை நம்ப கற்றுக்கொண்டார் எரேமியா முப்பத்தி இரண்டு பதினேழு மற்றும் எரேமியா பதினேழு ஏழு எட்டு பாடம் மூன்று தேசிய சீர்திருத்தத்தின் தேவை எரிமியாவின் நாள் நமது சொந்த நவீன யுகத்தை நினைவூட்டுகிறது நாமும் அசாதாரண பதற்றம் மற்றும் சர்வதேச பதட்டம் நிறைந்த காலத்தில் வாழ்கிறோம் ஜனங்கள் பாவத்தின் விளைவாக கர்த்தரின் சட்டத்தை மீறினார்கள் அதனால் யூதா தேசத்தின் பல பாவங்களுக்காக அவர்களை நியாயம் தீர்க்க தேர்ந்தெடுத்த காலம் வந்தது அப்பொழுது யாரும் உயிரோடு தப்பவில்லை அவர்கள் எருஸ்லேமில் தங்கியிருந்த போதோ அல்லது எகிப்துக்கு தப்பி ஓடிய போதோ அழிந்தார்கள் பாடம் நான்கு கர்த்தரின் தயவை பெறுதல் யூதாவின் தேசிய மற்றும் தனிப்பட்ட பாவங்களுக்காக தண்டிப்பதை கர்த்தர் அனுமதிக்கவில்லை முதலில் எச்சரிக்கும்படி அவர் தமது தீர்க்க தரிசிகளை அனுப்பினார் ஆனால் தேசம் செவிசாய்க்கவில்லை நான் உங்கள் பிள்ளைகளை அடித்தது விருதா சிற்றையை ஏற்றுக்கொள்ளாமற் போனார்கள் என்கிறார் எரேமியா இரண்டு முப்பது எனவே தேசிய சிறைப்பிடிப்பு ஒரு தேவையாக மாறியது படைப்பாளர் சீரானவர் அவர் மாறமாட்டார் நம் தேசங்கள் விழித்தெழும் என்று அவர் நம்புகிறார் பாடம் ஐந்து கர்த்தரை நம்புதல் எரேமியா தனது சொந்த மக்களால் கடுமையாக துன்புறுத்தப்பட்டார் போதிலும் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நிகழ்வுகளை முழுமையாக கட்டுப்படுத்துகிறார் என்பதை எரேமியா அறிந்திருந்தார் அவருடைய நாட்டு மக்கள் பலர் செவி சாய்க்கவில்லை ஆனால் கர்த்தர் சொன்னார் நீ கண்டது சரியே என் வார்த்தையை தீவிரமாக நிறைவேற்றுவேன் எரேமியா ஒன்று பனிரெண்டு கர்த்தர் இன்று வேறுபட்டவர் அல்ல என்னை நோக்கி கூப்பிடு அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்கிறார் எரேமியா முப்பத்தி மூன்று மூன்று எரேமியா எப்பொழுது எப்படி மறித்தார் எரேமியா கிமோ ஐநூற்றி எழுவதில் மறித்தார் எரேமியா தீர்க்கதரிசி எழுபது வயதுக்கு மேற்பட்டவராக இருந்தார் எரேமியாவின் நாற்பது வருட ஊழியத்திற்கு பிறகு எரேமியா இறுதியில் எருசுலேமில் சிறையில் அடைக்கப்பட்டார் எரேமியா முப்பத்தி ஏழு பதினைந்து அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று ஜனங்கள் எரேமியாவிடம் கேட்டார்கள் யூதா நாட்டை விட்டு வெளியேற வேண்டாம் என்று எரேமியா சொன்னார் ஆனால் அவருடைய ஆலோசனையை மீறி ஜனங்கள் எகிப்துக்கு சென்றார்கள் அவர்கள் எரேமியாவையும் எகிப்துக்கு அவர்களுடன் அழைத்து சென்றார்கள் எரேமியா தொடர்ந்து எகிப்தில் தீர்க்க சொன்னார் எரேமியா நாற்பது முதல் நாற்பத்தி நான்காம் அதிகாரங்கள் யூத பாரம்பரியத்தின்படி எகிப்தியர்கள் எரேமியாவை கல்லெறிந்து கொலை செய்தனர் எபிரேயர் பதினொன்று முப்பத்தி ஏழு அவரது கடைசி பதிவு செய்யப்பட்ட வார்த்தைகள் எரேமியா நாற்பத்தி நான்கு இருபத்தி நான்கு முதல் முப்பதில் காணப்படுகின்றன எகிப்தை கிமு ஐநூற்று எண்பத்தி ஒன்பது முதல் ஐநூற்று எழுபது வரை ஆட்சி செய்த பார்வோன் ஒப்பிராவை எரேமியா குறிப்பிடுகிறார் தீர்க்க தரிசனங்கள் புதிய ஏற்பாட்டில் எங்கு பதிவு செய்யப்பட்டுள்ளன இயேசு கிறிஸ்து தாவேதின் குடும்பத்தில் மேசியாவாக வந்து பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார் என்பதை எரேமியா தீர்க்க தரிசனம் கூறினார் எரேமியா முதல் பதினாறு வரை எரேமியா பதினைந்து புதிய ஏற்பாட்டில் மத்தியோ இரண்டு குறிப்பிடப்பட்டுள்ளன எரேமியாவின் தீர்க்கதரிசன ஆண்டுகளில் கற்றுடைய ஜனங்கள் அவரை நிராகரித்தனர் ஆனால் அவர் மறித்த பிறகு ஜனங்கள் எரேமியாவை மதித்தனர் எரேமியா மீண்டும் உயிரோடு இயேசுவாக எழுந்தார் என்று அவர்கள் நினைத்தார்கள் தீர்க்க தரிசனம் கூறப்பட்டபடி பாவத்திலிருந்து உலகத்தை மீட்டெடுப்பதை பற்றி அறிந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆதி திருச்சபை மனம் திரும்பி குணப்படுமாறு கூறினார் அப்போஸ்தலர் மூன்று பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று வரை எரேமியாவின் பணி இயேசு கிறிஸ்துவின் பணியை முன்னறிவிப்பதை நாம் காணலாம் ஒன்று இயேசு கிறிஸ்துவைப் போலவே மன திரும்புதலையும் தெய்வீக தீர்ப்பின் எச்சரிக்கையையும் பிரசங்கிக்க எரேமியா கர்த்தரால் அனுப்பப்படுகிறார் எரேமியா ஒன்று நான்கு முதல் பத்தொன்பது வரை இரண்டு போலவே அவர் தனது சொந்த மக்களால் நிராகரிக்கப்படுகிறார் ஆனால் கர்த்தர் அவருடன் இருக்கிறார் எரேமியா ஒன்று பத்தொன்பது மூன்று எருசுலேமை குறித்து அழுகிறார் நான்கு இயேசுவைப் போலவே அவர் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டியுடன் தன்னை ஒப்பிடுகிறார் எரேமியா பதினொன்று பத்தொன்பது ஐந்து இயேசுவைப் போலவே எரேமியா ஒரு புதிய உடன்படிக்கைக்கு வாக்குறுதி அளிக்கிறார் எரேமியா முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி நான்கு வரை ஆறு யூதாவின் பிரபுக்கள் எரேமியாவை கைது செய்திய முயன்று எரேமியாவின் உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுத்தது போலவே எருஸ்லேமின் அதிகாரிகள் இயேசுவை கைது செய்தனர் ஏழு கர்த்தர் எரேமியாவை மரணத்திலிருந்து காப்பாற்றினார் இயேசுவும் உயிர்த்தெழப்படுவதன் மூலம் பாதுகாக்கப்பட்டார் மற்றும் எரேமியா முப்பத்தி ஒன்பது பதினைந்து முதல் பதினெட்டு வரை எரேமியாவை மோசையுடன் ஒப்பிடலாம் மோசே நாற்பது ஆண்டுகள் இஸ்ரேவேலரை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு அழைத்து சென்றது போலவே எரேமியாவும் நாற்பது ஆண்டுகளில் இஸ்ரவேல் யூதா தேசத்தை நடத்தினார் நாம் இப்பொழுது கேட்டதை சுருக்கமாக கூறுகிறேன் யூதாவின் தீர்க்கதரிசியாகிய எரேமியாவால் எழுதப்பட்ட எரேமியாவின் புத்தகம் தேவன் தம்முடைய ஜனங்களுடன் செய்த புதுப்பிக்கப்பட்ட உடன்படிக்கையை மையமாக கொண்டுள்ளது இவ்வுடன்படிக்கையில் தம்முடைய ஜனங்கள் தாங்கள் செய்த பாவங்களை விட்டு மனம் திரும்பி அவருக்கு கீழ்ப்படிந்தால் அவர்களை மன்னிப்பதாக உறுதியளித்தார் எரேமியா முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி நான்கு வரை எரேமியாவின் செய்தி இரண்டு சாராருக்கு அறிவிக்கப்பட்டது ஒன்று இது பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன யூதர்களுக்கு ஒரு செய்தியாக இருந்தது இரண்டு இது யூதாவில் மீதமுள்ள ஜனங்களுக்கு கர்த்தரின் வார்த்தையாக இருந்தது மேலும் யூதா எகிப்துக்கு சிறைப்பட்டு போன போதும் எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்தார் இருப்பினும் அவர்கள் தொடர்ந்து கர்த்தரின் செய்தியை மறுத்து வந்தனர் இறுதியில் கிமு ஐநூற்றி எண்பத்தி ஆறில் எரேமியா சொன்னதைப் போலவே யூதாவும் எருஸ்லேமும் கொள்ளை அடிக்கப்பட்டு எரிக்கப்பட்டன ஜனங்களில் பெரும் பெரும்பாலானோர் பாபிலோனுக்கு இழுத்து செல்லப்படுகிறார்கள் எரேமியாவின் இந்த புத்தகத்தை நாம் படிக்கும்போது போது எவ்வளவாக இருதயத்தில் நொறுக்கப்பட்டார் என்பதை பார்ப்போம் யூதா ஜனங்கள் அவருடைய எச்சரிக்கைகளை புறக்கணித்து சிறை பிடிக்கப்படுவதை மன சோர்வுடன் பார்த்தார் அதிகாரம் அதிகாரமாக எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தின் விரிவான வேதாகம படிப்பை தொடர்ந்து கேளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக